வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 பங்குகளை பார்க்க போகிறோங்க. சில ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னை கேட்டிங்கன்னா எவ்வளோ எவ்வளோ குறையுதோ அவ்வளோக்கு அளவு ப்ராஃபிட்டுங்க. ஸோ கீழே போயிட்டே இருக்குது அப்படி நம்ம பயப்பட தேவையில்லை. எகெயின் அவங்க மேலே போக தான் போகிறாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கலந்தங்க, இது ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மேலே ஏறும்போது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிவிடும், இல்லை அப்படின்னா கீழே இறங்கும்போது ஏற்றிட்டு நம்ம ஆவரேஜ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நல்ல ஸ்டாக்குகளை நம்ம பை பண்ணணுங்க. ஸோ இப்போ எடுத்தோடனே ஒரு ஸ்டாக் மேலே போகுது அப்படின்னு எல்லாருமே நினச்சி தான் பை பண்ணுவோம். பட் அது பார்த்திங்கன்னா நம்மளோட வேர்ல்டு நியூஸு, குளோபல் மார்க்கெட்னால பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் போகும். பட் நம்ம நல்ல ஸ்டாக்கை சூஸ் பண்ணோமா அப்படின்னு தான் மெயினு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்கை சூஸ் பண்ணிவிட்டு மெயினாக நான் எப்போவுமே சொல்கிறது, நம்மளோட சொந்த மணியை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ கடன் வாங்கியோ இல்லை ஒரு யார்கிட்டயோ கொடுக்க வேண்டிய பணம், இல்லை நாளைக்குள்ளே எக்ஸ்பென்சிவ் மணி, இல்லை ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு தேவைப்படுற மணி, அதெல்லாம் போட்டிங்கன்னா மார்க்கெட் நம்ம எதிர்பார்க்குற இடத்துல வராதுங்க. நம்ம கண்ணை மூடிட்டு இறங்கணும்னு நினப்போம், அந்த இடத்துல ப்ராஃபிட் கொடுப்பான். ஸோ இதுதான் ஒரு எழுதப்படாத விதி. ஸோ மார்க்கெட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும், மார்க்கெட் நம்மளை ஃபாலோ பண்ணாது. இது தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாரோடய ப்ராஃபிட்டோடு தான் வெளில வருவோம். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னோடய நேம் வந்து ராம், இந்த நம்பர் தான் என்னோடய நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு ஏதாவது நீங்கள் கால் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக என்கொயரி நீங்கள் கால் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடர், அப்புறம் இன்ட்ராடேக்கு நான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னென்ன ஸ்டாக் வாங்கலாம் அப்படின்னா டெக்னிக்கலாக பர்பஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு அட்வைஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் 300 ரூபா மந்த்லி பே பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து நாங்கள் பண்ணிடுவோம். பட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து டெக்னிக்கல் வந்து அனலைஸ் பண்ணுறது மட்டும்தான், நான் வந்து சிபி ரிஜிஸ்டர் பர்சன் கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா நான் செல்ஃப் அனலைஸ் பண்ணுறது தான். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்படின்னா டெல்டா கிராப்புங்க, 142 ரூபாய் 80 பைசா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 19% ஒரு லோ ப்ரைண்டில் போயிருக்காங்க. ஸோ 19% கீழே போகுது அப்படின்னா கண்டிப்பாக ஆக்குபேட் பண்ணலாம். ஏன்னா டெல்டா கிராப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெலாம் நல்ல ஸ்டாங், நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக்கு, ஃபண்டமெலாம் டெக்னிக்கலாம் நல்ல சப்போர்ட் உள்ள ஒரு பங்குங்க. அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஏன் நம்ம இப்போ பை பண்ணோம் அப்படின்னா, எப்போவுமே ஒரு சரிவை பயன்படுத்தி நம்ம பை பண்ணுறோம்னா நல்ல ப்ராஃபிட்டே நம்ம அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு இன்னும் ஒரு டவுன் டன் போகுதா, ஸோ இன்னமும் நமக்கு ப்ராஃபிட் தாங்க. ஸோ அதான் எனக்கு முடிவு பண்ணிக்கங்க. இப்போ பார்த்து ஒரு 6 மந்த் ஆச்சு நம்ம ஹோல்டு பண்ணோம் இந்த மாதிரி ஸ்டாக்ஸில். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங், மார்க்கெட் கேஸ் 3823 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 95,27, 20 டேஸ் ஆவரேஜ் இருக்குதுனா 3797,97. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ஹை வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டிவிடன் 0.88% டிவிடன் கொடுக்குறாங்க. புக் வழி பார்த்திங்கன்னா 73 ரூபாய் 95 பைசா. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 50% புக் வழி வச்சிருக்காங்க. ஃபேஸ் வழி 1 ரூபா. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏனிங் பர்சன்ட் 10.16, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஈரானிய கம்பெனி இருக்கும்போது 77% நல்ல ப்ராஃபிட் கொடுக்காங்க. பி ரேஷியோ 14, செக்டா பி 76. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கர் இருக்காங்க. பிபி 1.94. ஸோ டெல்டா கிராப் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக். எகைன் இந்த ஸ்டாங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 இயர் டார்கெட் பண்ணுறோம். நீங்கள் மந்த்லி ஒரு எஸ்ஐபி மூலம் பை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாங் பார்த்திங்கன்னா ஒரு 70-80% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். செகண்டாக என்ன பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரா பேங்க், 375 ரூபாயில் ட்ரேட் இருக்குது, 2% ஒரு லாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் செக்டர் ஸ்டாக்கு. பட் இந்த கேரா பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ பேங்க் செக்டர் ஸ்டாக்ல இவங்க பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியாமல் சத்தமே இல்லாமல் அழகாக மேலே போவாங்க. ஸோ அதனால தான் இந்த பேங்க் செக்டர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நல்ல ப்ராஃபிட் கொடுக்குற ஸ்டாக்கு, மெயினாக நல்ல ஒரு டிவிடன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3.2% டிவிடன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்குங்க. மார்க்கெட் கேஸ் பார்த்தீங்கன்னா 68,38 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 51,491, 20 டேஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா 1,05,641. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ஹை வால்யூம் இருக்காங்க. புக் வழி 388 ரூபாங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புக் வழி, கரண்ட் அட்டை அதிகமான ஒரு புக் வழி வச்சிருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வழி 10 ரூபா. ஸோ நாளைக்கு பின்னா டிவெண்டோ ஸ்பிளிட்டோ கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ண முடியும். பீட்டா வழி பார்த்தீங்கன்னா 1.81. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 தழுவி ட்ரேடானாலும் மெயினாக ஓனிஸ் ஓனின் பக்கத்தில் வச்சு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. டிவிடன் பார்த்தீங்கன்னா 3.2% டிவிடன் கொடுக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் மாதிரி நமக்கு வந்துட்டே இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஹை இன்ட்ரெஸ்ட் கொடுக்க ஒரு டெஸ்டடான ஒரு ஸ்டாக் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏனி பர்சன்ட் 70.63, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஈரானிய கம்பேர் பண்ணும்போது 87% நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 5.31, செக்டா பி 11.93. ஸோ பி ரேஷியோலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு பைக் கலந்துருக்காங்க. பிபி 0.97. ஸோ கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஒரு ஹை க்ரோத்து, நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்குறாங்க. எகைன் இந்த ஸ்டாக் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு 1 இயர் நம்ம எஸ்ஐபி மேலே ஒரு ஆவரேஜ் பண்ணி பை பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா ஒரு 60% ப்ராஃபிட்டை நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக்னா எச்ஜேவிஎன், 69 ரூபாய் 80 பைசா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3% ஒரு லாஸ் தான். எச்ஜேவிஎன்லாம் பார்த்தீங்கன்னா பவர் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ கரண்ட் செக்டர் ஸ்டாக்கு. ஸோ எப்போவுமே நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட், ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாக நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கும். இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நல்ல ஒரு ஹை க்ரோத்துக்கு நம்ம சேனலில் 30 ரூபாய்க்கு சொன்னோம், இன்றைக்கி 69 ரூபா. ஸோ ஒரு 6 மந்தில் ஒரு 2x மேலே ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டலாகவும் நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஒரு ஹை டிவிடன், 2.54% நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டாக்கோட மெயினாக மார்க்கெட் கேஸ் பார்த்தீங்கன்னா 27,429 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 50,380.
டுவெண்ட்டி டேஸ் அவரேஜ் பார்த்தீங்கன்னா 6,72,11,760. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட்டில் ஹை வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புக் வழி 35.27 ரூபாய். ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புக் வழி தான் சொன்னேன். ஏன்னா 50% மேலே நல்ல ஒரு புக் வழி வச்சிருக்காங்க. ஃபேஸ் வழி 10 ரூபாய் இருக்காது. ஸோ நாளைக்கு இன்னும் ஒரு டிவெண்டோ ஸ்பிட்டோ கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். பீட்டா வழி 1.24. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெஃப்ட் 50 தள்ளிவிட்டேனாலும் ஓனிஸ் ஓனின் புக்கை வச்சு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஏர்னிங் பர்சன்ட் பாருங்கள் 2.60, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏன்னா கம்பேர் பண்ணும்போது மட்டும் 18% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 26.85, செக்டர் பி 16.79. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கள். எஜேவிஎன் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங், நல்ல ஒரு ஹை க்ரோத், நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட். எகைன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 1 இயர் எஸ்ஐபி மூலமாக பை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 60-70% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்கர் பெயிண்ட்ங்க. பர்கர் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா 611 ரூபாய். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 9% ஒரு சரிவுங்க. ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:1 அது போனஸ் ரேஷியோ கொடுத்தா. ஸோ அது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான், இருந்தாலும் போனஸ் கொடுத்தான். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் நியூஸாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஸோ 611 ரூபாய் தான் நல்ல ஒரு பை கால். ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஸோ வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ப்ராஃபிட் தான். அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா உங்களோட கோட் ஆன் கோட் ரிசல்ட்டு, மற்றபடி உங்களோட ப்ராஃபிட், நெட் க்ரோத் எல்லாமே நல்ல ஹையாக இருக்காங்க. மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 71,271 கோடி, வேல்யூ லாக்ஸ் தான் 29,557, 20 டேஸ் ஆகுதுன்னா 14,26,28. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட், ஹை வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 ரூபாய், பீட்டா வழி 0.52, புக் வழி பார்த்தீங்கன்னா 38 ரூபாய் இருக்காங்க. ஸோ புக் வழி மட்டும் ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்காங்க. டிவிடன் பார்த்தீங்கன்னா 0.52%ங்க. ஸோ டிவிடன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை டிமாண்ட் கொடுக்காங்க. பெயின் செக்டர் ஸ்டாக் தான். ஸோ எப்போவுமே பிற்காலத்தில் நல்ல ஒரு ஹை டிமாண்ட் இருக்கும், நல்ல ஒரு ப்ராஃபிட்டும், நல்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ தோனி அந்த பார்த்தீங்கன்னா ஒரு கங்காரோ வரி குதிரை வரும் பாருங்கள், அந்த ஒரு செக்டர் தான் நல்ல ப்ராஃபிட் கொடுப்பாங்க. ஃபண்டமெண்டலாகவும் டெக்னிக்கலாக நல்ல சப்போர்ட். ஏர்னிங் பர்சன்ட் 8.24, நல்ல ஒரு பாசிட்டிவ். இயர் ஆடே கவர் போது 15% டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 74.70, செக்டர் பி 77. ஸோ பி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு பயன் காலில் தான் இருக்காங்க. பிபி 15.86. ஸோ பர்கர் பெயின் பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் கிடைக்கிது, எகைன் ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிருக்காங்க. ஸோ எகைன் நம்ம அந்த ஸ்டாக் போடுறோம் எஸ்ஐபியில் மந்திரி மந்திரி ஒரு 1 இயர் டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 50% ப்ராஃபிட் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விப்ரோ 414 ரூபாய். இவங்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. விப்ரோலாம் எப்படின்னா சொல்கிறது எப்படி இருக்க வேண்டுமே இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ 1% இன்றைக்கும் லாஸ்ட்டு. விப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி செக்டர் ஸ்டாக்கு. ஸோ அந்த ஸ்டாக்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 800-900 ரூபாயில் ட்ரேட் ஆக வேண்டியது. ஸோ இவனோட போதாத நேரம் இப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ இவங்களோட கோட் ஆன் கோட் ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக ப்ராஃபிட் கொடுக்குறான், நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்கான். இருந்தாலும் இந்த விப்ரோவுக்கு என்ன வந்த சோதனை தெரியல, ஐடிசி மாதிரி ஒரு மிட் ரேஞ்சில் இருக்கான். பட் சடனாக மேலே போவாங்க, பயப்பட தேவையில்லை. ஸோ இவன் இழந்துட்டான், இதுக்கு மேலே இலக்கு எதுவுமே கிடையாது. ஒரு வாழ்ந்துகிட்ட ஜமீன்தார் மாதிரி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். மார்க்கெட் கேப்ஸ் பார்த்தீங்கன்னா 216,232 கோடி, வேல்யூ லாக்ஸ் பார்த்தீங்கன்னா 19,752, 20 டேஸ் ஆகிருக்குன்னா 57,89,519. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட், ஹை வால்யூம் இருக்காங்க. புக்குள்ளே 148 ரூபாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வழி 2 ரூபாய், பீட்டா வழி 1.02. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நெஃப்ட் 50 தள்ளிவிட்டேன், ஓனிஸ் ஓனின் பக்கத்தில் வச்சுட்டு டிவிடன் 0.24% டிவிடன் கொடுக்குறாங்க. ஏர்னிங் பர்சன்ட் 22.32, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானுக்கு வரும்போது 5.94% நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. பி ரேஷியோ 18.55, செக்டர் பி பார்த்தீங்கன்னா 32.01. ஸோ விப்ரோ பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் நல்ல ஸ்ட்ராங், பட் ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கிது. நீங்கள் எஸ்ஐபி முறையில் நீங்கள் மந்திரி மந்திரி பை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 இயர் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 50% ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணி கொடுப்பாங்க.